யோவான் மட்டும்தான் அன்பை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறார். அன்பின் சீஷன் இயேசு கிறிஸ்துவின் அன்பு இருந்துச்சுன்னா நீங்கள் பாடுபடுவீங்க, என்னன்னாலும் செய்வீங்க, இயேசப்பாவுக்காக அதிகமாக கொடுப்பீங்க, எல்லாத்துக்கும் பங்காக மாறுவீங்க, விதப்பீங்க இயேசப்பாவுக்காக, ராஜ்யத்துக்காக அள்ளி விடுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், கஞ்ச பயலாக இருக்க மாட்டீங்க. அம்புகளை எய்யுங்கள், அம்புகளுக்கு ஆகும் செலவை பாராதிருங்கள், அம்புகளை எய்யுங்கள். அப்படின்னா என்ன? ஒரு தீர்க்கதரிசி ராஜாட்ட சொல்றாரு, ஐயா நீ அம்பு அடி, முற்றிலும் அடி. ஆமா, அவன் மூணு முறை தான் அடிக்கிறான். தீர்க்கதரிசி ராஜாட்ட சொல்ற, ஏன்டா மூணு முறை அடிச்ச, இன்னும் அடிச்சிருக்கலாம்ல, ஒரு அஞ்சாறு முறை அடிச்சிருந்தா அவனை முற்றிலும் ஜெயிச்சிருப்பில்ல. அம்பு செலவை பார்த்துட்டு மூணு முறை கஞ்ச பயலானின்னு, அம்புக்காகும் செலவை பாராதிருங்கள், அம்புகளை ஏயுங்கள், பணத்தை அடிச்சு விடுங்க ராஜ்யத்துக்கு. அதுதான் உண்மையான அழைப்பு. கத்த நம்மளை ஆசீர்வதிக்கிறது எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு ராஜ்யம் கட்டவா, உங்களுக்கு வீடு கட்டவா? கட்டுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதை விட, ஏன் அனன்யா சப்பிராளுக்கு அடி விழுந்தது தெரியுமா? அனன்யா சப்பிராளுக்கு எதுக்கு அடி விழுந்துச்சு சொல்லுங்க. ஒரு பங்கை சொல்லுங்க. ஒரு பங்கை, ஒரு பங்கு, ஒரு பங்குனா எவ்வளவு? ஒரு பங்குனா எவ்வளவு? நூத்துல ஒன்னு என்ன எவ்வளவு? 50% ஆண்டவருக்கு கொடுத்துட்டு அப்போஸ்தலர் பாதத்துல வச்சுட்டு 50% அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 50% கொடுத்தாச்சு, 50 தான் கையில இருக்கு. அதுக்கே அடி உளுர்னா 90% நம்ம தின்னுட்டு 1% ஆண்டவர் கொடுக்கிறோமே, நமக்கெல்லாம் என்ன அடி உழும்? இதுல தசம பாகம், ஹாலேலூயா, தசம பாகம். பாஸ்டர், 90 லபக்குன்னு சாப்பிட்டுட்டு 1 கொடுக்குறோம் ஏசப்பாவுக்கு. நான் 1/10 ஆண்டவருக்காக நான் கொடுக்குறேன், 10,000 சம்பளம், 1,000 கொடுக்குறேன், உனக்கு அடி இல்லை, அடியா அடி உழும். 50 கொடுத்தவனுக்கு இந்த அடின்னா 1 கொடுக்குறவனுக்கு என்ன அடி உழும்? யோசித்து பார்த்துக்கோங்க. அம்புகளை எய்யுங்கள், அம்புக்காகும் செலவை பாராதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ப்ரைஸ் காட். பங்காளியா இருக்கணும், பரலோகத்திலையும் பங்காளியா இருக்கணும், இங்கேயும் ஐக்கியத்திலையும் பங்காளியா இருக்கணும். ஒரு சில வசனத்தை டக்கு 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 டக்குன்னு சொல்றேன் பாருங்களேன். வேதம் சொல்லுகிற மத்த 26:37 பாருங்க. பேதுருவையும் சபதேவின் குமாரன் இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கமடையும் வியாகுளப்படவும் தொடங்கினார். பாடுகளுக்கு பங்காளிகள் இங்க பாருங்க. மார்க்கு 14:33, பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டி கொண்டு போய் திகிலடையும் மிகவும் வியாகுளப்படவும் இயேசு தொடங்கினார். அவர் கடைசி பஸ்காவு முடித்து அவர் பாடுபடுகிறதற்கு முன்பாக சீஷர்களை அழைத்து அவர் திகிலடைய எல்லாரையும் கூட்டிட்டு போல, கூட்டிட்டு போனாலும் ஸ்பெசிபிக்கா யோவானையும் பேதுருவையும் யாக்கோபை மட்டும் தனியா கூட்டு போய் அவர் பாடுபட, அந்த பாடுகள் மத்தியில மூணு பேரைத்தான் அதுல எல்லாத்தையும் ஷேர் பண்றார். மறுரூப மலைக்கு வந்து மூணு பேரை தான் கூட்டு போறார். எங்க பார்த்தாலும் பங்காளி யாரா? இவன் தான்யா, இவன் தான்யா, என் கூடையே நிக்கிறவன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மார்க் 5:37 பாருங்க. பேதுருவை யாக்கோபு யாவின் சகோதரன் யாவானையும் தவிர வேறொரையும் தம்மோடு வருகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. ப்ரைஸ் காட். 1 யோவான் 1:3 பாருங்க. 1 யோவான் 1:3, நீங்களும் எங்களுடனே கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடுமே இருக்கிறது. எதுக்கெல்லாம் நான் பங்காடுறேன் பாருங்கள். எனக்கு பிதாவோட ஒரு பங்கு இருக்குது, ஏசு கிறிஸ்துவோட பங்கு இருக்குது, இங்கே இருக்கிற ஜனங்களோட பங்கு இருக்குது, பாடுகளுக்கு உபத்திரவங்களுக்கும் பங்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா.
பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.